ரோஜாப்பூ மல்லிகைப்பூ மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு சங்குப்பூவும் ரொம்ப பிடிக்குங்க. சங்குப்பூ பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இதில் வந்து ஊதா கலர், அதுக்கப்புறம் வெள்ளை கலர், டபுள் அடுக்கு சங்குப்பூ அப்படின்ட்டுலாம் நிறைய வெரைட்டி இருக்குது. இந்த டபுள் அடுக்கு சங்குப்பூங்கிறது கொஞ்சம் ரேர், சில இடத்துல மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. அதை தேடிக்கிட்டு இருக்கேன், கிடச்சதுன்னா அதை கூடி சீக்கிரம் நானும் வளர்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். இந்த சங்குப்பூங்கிறது ஒரு கொடி வகையை சார்ந்தது. இந்த கொடி வந்து நல்லா படர்ந்து போய் அந்த கொடியிலேயே வந்து பூக்கள் நிறைய பூக்கும், அதிலே வந்து விதைகளும் வரும். இந்த சங்குப்பூக்கு காக்கட்டான்ட்டு இன்னொரு பேரும் இருக்குது. கருநீலத்தில் இருக்கிற இந்த காக்கட்டான் பூ வந்து சனீஸ்வர பகவானுக்கும் அதுக்கப்புறம் சிவபெருமானுக்கும் ரொம்ப உகந்தது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த பூக்கள் வந்து ஈஸியாகவே நீங்கள் வளர்க்கலாங்க. இந்த பூ வந்து நிறைய பேர் பூச்செடின்னு மட்டும் நினச்சிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக இல்லை. இது வந்து ஒரு மூலிகை செடி. இந்த மூலிகை செடி தான் வந்து நிறைய இடத்துல பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. சித்த மருத்துவம், ஆயுர்வேதம் அண்ட் இயற்கை வழி மருத்துவம் எல்லாத்துலேயுமே வந்து இந்த சங்குப்பூ செடியை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இதோடய இலைகள், வேர்கள், பூக்கள் எல்லாமே வந்து மருத்துவ குணம் வாய்ந்தது தான். இந்த சங்குப்பூவில் வந்து பார்த்திங்கன்னா டீ பண்ணி குடிக்கலாம், யார் வேணாலும் பண்ணி குடிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் வந்து சொல்லியிருக்கேன். இந்த சங்குப்பூ டீ வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சங்குப்பூ வந்து விதையிலேருந்து எப்படி வளர்க்குறது, என்ன மண் கலவை, என்ன மாதிரி தொட்டிங்கிறதெல்லாம் ஆல்ரெடி இன்னொரு வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லைனா மேலே வந்து ஐ ஐக்கான் ஒன்று வரும், அந்த ஐ ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோவில் சங்குப்பூ செடி ஃபுல்லாக பூக்கிறதுக்கு நான் என்ன விஷயங்கள்லாம் நான் பண்ணேன்றதை என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். சங்குப்பூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொடி வகை சார்ந்தது, நல்லா கொடி படரும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் விதை போட்டு வளர்க்குறீங்க அப்படின்னா விதை போட்டதுலேருந்து நல்லா வளரத்துக்கு தான் ஃபஸ்ட்டு அந்த கொடி வந்து ட்ரை பண்ணும். நல்லா படர்ந்து ஓரளவுக்கு வளர்ந்துடுச்சு அப்படின்னா சின்ன செடிகளே கூட நீங்கள் வந்து பூக்கள் பார்க்கலாம். கொடி வந்து ஓரளவுக்கு படரணும், கொஞ்சமாவது படர்ந்துச்சுன்னா தான் அதுக்கப்புறம் பூக்கள் பூக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். கிராமத்தில் இருக்கிறவங்க சும்மா ரோட் சைடில் கூட நீங்கள் வந்து இந்த சங்குப்பூவை பார்க்கலாம். நிறைய பேர் வீட்டுக்கு முன்னாடி கூட சங்குப்பூ நிறைய வச்சுருப்பாங்க, பெரிய பராமரிப்பெல்லாம் எதுவுமே இருக்காது. அவங்க கீழே வச்சுருக்கிற சங்குப்பூ வந்து பார்த்திங்கன்னா சத்துக்கள் எல்லாமே தானாகவே எடுத்துக்கும். கீழே மண்ணில் வச்சுருக்கீங்க அப்படின்னா மண்ணுக்கு அடியில் இருக்கிற சத்து வந்து ரொம்பவே ஜாஸ்தி, அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஏதாவது ஒரு ரூபத்தில் அது நல்லா படர்ந்து வளரும். ஆனால் நீங்கள் தொட்டியில் வைக்க போகிறீங்க சங்குப்புஷ்பப்பன் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு சத்துக்கள் நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியதை இருக்கும். ஸோ அந்த சத்துக்கள் என்னென்ன மாதிரி சத்துக்கள் நீங்கள் கொடுக்கறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச இலைகளோட உரங்கள் நீங்கள் கொடுங்க. நல்லா காய வச்ச இலைகளை மக்க வச்சு அதை நீங்கள் உரமாக கொடுத்தீங்க அப்படின்னா பூக்கள் நல்லா பூக்கும். எப்படி காஞ்ச இலைகளாம் மக்க வச்சு உரமாக கொடுக்குறதுன்ட்டு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை மேலே இருக்கிற ஐ ஐக்கானில் பாருங்கள், இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். அந்த உரங்கள் நீங்கள் வந்து கொடுக்கலாம். அந்த உரங்கள் வந்து சத்துக்கள் நிறையா வந்து செடிகளுக்கு கொடுக்கும், நைட்ரஜன் சத்தை நல்லா கொடுக்கும், செடிகளில் நல்லா வளர்த்தி இருக்கும், பூக்கள் நிறையா பூக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்னொரு விஷயம் சங்குப்பூவில் வந்து நீங்கள் நோட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இலைகள்லாம் காஞ்சி போய் உழும். இது சாதாரணமாக நடக்கிறது தான். சங்குப்பூவில் வந்து சாதாரணமாக இலைகள் காஞ்சி போகும், கொடிகள் காஞ்சி போகும். அந்த டைம்லலாம் நீங்கள் வந்து அந்த இலைகள்லாம் எடுத்து விட்டு அந்த காஞ்சி போன கொடிகள்லாம் கட் பண்ணி விட்டிங்கன்னா திருப்பி கொஞ்சம் மண்ணை வந்து கிளறிட்டு ஒரு 2 இன்ச் மண் பழைய மண்ணை எடுத்துட்டு கொஞ்சம் உரம் மாதிரி ஏதாவது வச்சு விட்டீங்க. வெர்மி கம்போஸ்ட் நீங்கள் வைக்கலாம், இல்லை மாட்டுச்சாணம் உரம் வைக்கலாம், தொழு உரம் வைக்கலாம். உங்களுக்கு எது ரொம்ப எளிதாக இருக்கோ அந்த உரம் வைங்க. இந்த மாதிரி காஞ்சதெல்லாமே கட் பண்ணிவிட்டு நீங்கள் உரம் வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பெருசாக பூக்கள் எதுவுமே பூக்காது. 1 மாதத்துலேருந்து 2 மாதம் ஆகும் இது வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு. இந்த 2 மாதம் வரைக்கும் செடி நல்லா வளர்கிறதுக்கு நல்லா ட்ரை பண்ணும். வளர்ந்ததுக்கப்புறம் நல்லா பூக்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இதுக்கு சீசன்றது எதுவும் கிடையாதுங்க. இந்த சீசனில் நல்லா பூக்குமா, அந்த சீசனில் பூக்காதுன்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஒழுங்காக பராமரிச்சிங்க அப்படின்னா எல்லா சீசனுக்கும் சூப்பராக பூக்கக்கூடிய பூ தான் நம்மளோட சங்குப்பூ. இல்லை என்னால் இவ்வளோ நாள் பொறுமையாக வெயிட் பண்ண முடியாது, எனக்கு வந்து அந்த டைம்லேயும் எனக்கு பூக்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியான இன்னொரு வழியும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். இந்த கொடிகள்லேயே வந்து பார்த்திங்கன்னா விதைகள் இருக்கும். அந்த விதைகளை எடுத்து நீங்கள் திருப்பி இன்னொரு செடி நீங்கள் வந்து வளர்த்துக்கலாம். அது கொஞ்சம் சீக்கிரமாகவே வளர்ந்துடும், உங்களுக்கு வந்து சீக்கிரமாக பூக்களும் நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த செடியை வந்து நார்மலாக வளர்க்குறது வந்து ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் விதை போட்டிங்க, மண்ணுக்குள்ளே போட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்க போகுது. ஆனால் அந்த பூக்கள் கொஞ்சம் டெய்லி பார்க்கணும் அப்படின்னா இந்த சின்ன சின்ன பராமரிப்புகள் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக பூக்கள் நல்லாவே நீங்கள் வந்து இந்த செடியில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென், பஃபர் மிருகான சக்திவேல், ஹவ் ஹாப்பி கோனிங் டே. பை பை.